உங்களுடைய மனசாட்சி விரும்பப்பட்டதுனால் நான் இங்கு வந்து சேர்ந்தேன். மாண்புமிகு அம்மாவுடைய அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் நான் இருந்த பொழுது சில உண்மை விவரங்களை நாட்டு மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒவ்வொரு முறையும் உள்ளார்ந்த அன்போடு சொல்லுவார்கள். அந்த உடன்பிறப்பிற்கு சில விவரங்களை நான் தெரியப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா என்னை உந்துதல் படுத்தப்பட்டது. அதன் விளைவாகத்தான் இன்றைய தினம் நான் உங்களிடம் நின்று கொண்டிருக்கிறேன். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் ஓய்வாய்ப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பொழுது அவருடைய உடல்நிலை மிகவும் கிட்டத்தட்ட ஒரு 70 தினங்களுக்கு கழித்தது பின்னால் மிகவும் மோசமான ஒரு நிலையை எட்டிய பொழுது என்னிடம் வந்து மாண்புமிகு அம்மாவுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, கட்சியும் ஆட்சியும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற நிலையில் என்னை வந்து சந்தித்த அவர்கள் கேட்ட பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள், அவர்கள் மாற்று ஏற்பாடு இப்பொழுது என்ன தேவை என்று நான் கேள்வி எழுப்பும்போது அந்த மாதிரி ஒரு அசாதமான சூழல் எழுந்தால் நாம் உடனடியாக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் சொன்னதை நான் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மாண்புமிகு அம்மாவுடைய நிலையை கண்டு நான் புலம்பினேன். அதற்கு பின்னாலே நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று அவர்களை கேட்ட பொழுது உடனடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் வகித்த பொறுப்பான கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற நிலையில் அந்த பொறுப்பையும் ஏற்று நடத்துவதற்கு உரிய மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் பணித்த பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அவர்கள் கழக பொதுச் செயலாக மாண்புமிகு நம்முடைய கழகத்தினுடைய அவைத்தலைவர் மதுசூதரன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். முதலில் முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அதை மறுத்தேன். என்னால் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த நிலையில் 2 முறை என்னை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள். நான் அதை இருக்கின்ற சூழ்நிலையை கருதி அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுக்கின்ற பொழுது இருந்த மனநிறைவே எனக்கு போதும். மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் என்னால் அந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று யாராவது நீங்கள் முடிவு பண்ணி கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவரை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று நான் சொன்னேன். அவர்கள் என்னை விடாப்படியாக உங்களை சொன்னால்தான் அன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழலில் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் இல்லாமல் இன்னொருவரை சொன்னால்
இரண்டு முறை மாண்புமிகு அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவரை விடுத்து இன்னொருவரை தேர்வு செய்திருக்கின்ற பல்வேறு விமர்சனங்கள் கட்சிக்கு வந்து சேரும், ஆட்சிக்கு வந்து சேரும். அதனால் பல கருத்து வேற்றுமைகள் உருவாகும், அதனால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பங்கம் ஏற்படும் என்ற நிலை உருவாகும். அது உங்களால் ஏன் உருவாக வேண்டும் என்று சொன்ன பொழுது நானும் சிந்தித்து பார்த்தேன். நம்மால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த பங்கமும் ஏற்பட வேண்டாம் என்று அதற்கு ஒத்துக்கொண்டேன். அதுதான் அப்பொழுதுதான் நான் முதலமைச்சராக வச்சுக்கொண்டேன். முதலமைச்சர் என்ற பொறுப்பில் பொறுப்பில் ஏற்றுக்கொண்ட இரண்டு மூன்று தினங்களில் என்னை ஹெல்த் மினிஸ்டர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து சந்தித்து, திவாகர் சார் வந்து உங்களை வந்து கேட்க சொன்னார், உங்களுக்கெல்லாம் நீங்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டீர்கள், அமைச்சர்களாகிவிட்டீர்கள், நான் என்னுடைய அக்காவை ஊருக்கு கூட்டிச் செல்ல செல்கிறேன், நீங்கள் எப்பாடுபட்டால் சென்று விடுங்கள் என்று சொன்னார் என்று என்னிடம் சொன்னார். என்ன விஜயபாஸ்கர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள், அதனை நாம் செய்ய வேண்டும் என்று அப்பொழுது அவர் சொன்னார். முதலில் சொன்னது மதுசூதன் அவர்களை கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக என்று சொன்னது. நான் முதலமைச்சர் ஆனது பின்னால் இரண்டு மூன்று தினங்களுக்கு பின்னாலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்களை ஆக்க வேண்டும் என்று என்ன புதிதாக இப்பொழுது வந்து ஒரு கருத்தை சொல்லுகிறார்களே என்று நான் மிகவும் யோசித்தேன். அந்த நேரத்தில் சீனியர் அமைச்சரெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு அழைத்து நான் கருத்து கேட்டுக்கொண்டே அவர்களும் அந்த கருத்துக்கு ஒத்துக்கொண்டு நேராக சென்று சின்னம்மா அவர்களிடம் நான் அந்த கருத்தை சொன்னேன். அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்னாலே பொதுக்கூடியது பொதுச் செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் நான் என்னுடைய பணியை நான் மிகு அம்மாவுடைய ஆட்சிக்கு எவ்வாறு புகழ் சேர்த்திருக்கின்றார்களோ அதிலிருந்து நாம் சிறிதும் எந்தவித குறையும் பங்கமும் ஏற்படாமல் நாம் நம்முடைய பணியை கடமையை நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்ற மனதிலே நான் உறுதியேற்றுக் கொண்டு செயலாற்றுகின்றவர்கள்தான் எதிர்வாரால் விதமாக வரதா புயல். அந்த வரதா புயல் வந்த நேரத்தில் நான் மற்றும் அமைச்சர்கள் பொதுமக்கள் அனைவரும் அந்த பணிகளில் ஈடுபட்டனர். அதனுடைய அடிச்சுக்கிட்டே தெரியாதவரை நான்கே தினங்கள் அனைத்து சீரமைப்பு பணிகளும் விரைவாக செய்யப்பட்டுள்ளனர். அதனால் அரசுக்கு மாண்பு அம்மாவுடைய அரசுக்கு ஒரு நல்ல பெயர் தமிழகத்திலே உருவாண்டது. அதனை அது எனக்காக நான் செய்யவில்லை. மாண்பு அம்மாவுடைய ஆட்சிக்கு கிடைந்த நன்பெயராகத்தான் நான் அந்த நேரத்திலே இணைத்தினுடைய கடமையாற்றேன். அது அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை. அதற்கு பின்னாலே சென்னை மாநகரத்துடைய குடிநீர் தேவை, சென்னை மாநகரத்திற்கு குடிநீர் தேவையாக மாதம் ஒன்றுக்கு ஒரு ஐஎம்சி நீர் தேவை. ஜனவரியிலிருந்து மே ஜூன் வரைக்கும் ஏழு மாதங்களுக்கு குறைந்தபட்சம் ஏழு டிஎம்சி நீர் தேவைப்படும். நம்முடைய நான்கு நீர்த்தேக்கங்களிலும் ஒரு டிஎம்சிக்கு குறைவாகத்தான் ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் நீர் இருந்தது. அதிகாரிகளை கூப்பிட்டு நான் ஆலோசனை செய்தேன். ஆந்திராவில் தூண்டி எறிஞ்சி வருகின்ற கால்வாயில் மூலமாக சோமசிலா கண்டலேறு ஏரிகளில் 36 டிஎம்சி நீர் ஏற்படுத்தியது என்பதை நாங்கள் அறிந்து உடனடியாக ஆந்திரா சென்று சந்திரபாபு நாயுடு அவர் மாண்பு ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிடம் அந்த நிலைமையை நம்முடைய இருக்கிற அசாதாரண சூழ்நிலையை ஒரு 6 டிஎம்சி தர வேண்டும் என்று நான் அவரது வேண்டுகோள் கொடுத்த பிறகு நான் உடனடியாக அந்த நீரை விடுவிக்கின்றேன் என்று சொல்லி படிப்படியாக நான் விடுவிக்கின்றேன். உடனடியாக அந்த நீரை விடுவித்தான். அதுவும் மாண்பு அம்மாவுடைய ஆட்சிக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அதற்கு பின்னாலே உங்களுக்கெல்லாம் தெரியும் ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் தமிழகத்தினுடைய பாரம்பரிய உரிமையை மீட்டடைய வேண்டும் என்று மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் மிகப்பெரிய எழுச்சி கடற்கரை நாளுக்கு நாள் அந்த போராட்டம்
வழிபடுகிறோம். அவர்களே சட்டம் ஒழுங்கை காவல்துறையோடு சேர்ந்து எந்தவித அசம்பாவம் இல்லாமல் 4 நாள் நடத்தி கொண்டிருந்தால் இந்த அசாதாரணமான சூழ்நிலையை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாட்டுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து நிலைமை மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு அவசர சட்டம் தேவை. அந்த அவசர சட்டத்திற்கு மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு ஜனாதிபதி ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்று கேட்டபொழுது மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் போடுவதற்கு சட்டத்தில் இளமில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் கொண்டு வந்த சட்டத்திற்குள்தான் தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். ஆனால் நீங்கள் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தால் அதற்கு நாங்கள் ஆதரவு தருகின்றோம் என்ற ஒத்துழைப்பு தருகின்ற அவர்கள் சொன்ன பொழுது உடனடியாக நான் அங்கே உட்கார்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய சட்ட வல்லுநர்கள் எல்லாம் அழைத்து பேசி அவர்களும் உடனடியாக ஒரு அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் நாம் கொண்டு வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வரப்படும் என்றால் அதற்கு மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் உள்துறை சட்டத்துறை ஆகிய துறைகளுடைய ஒப்புதலோடு ஜனாதிபதி ஒப்புதல் பெற வேண்டும் என்ற நிலை உருவானது. அதற்கெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று நானே அங்கே உட்கார்ந்து அந்த 3 பேரும் ஜனாதிபதி ஒப்புதலோடு இங்கு அதை கொண்டு வந்து கவர்னரிடம் ஒப்புதல் பெற்று அந்த சட்டம் அவசர சட்டம் இயற்றப்பட்டது. அதுவரையும் நம்முடைய போராட்டக்காரர்களுக்கு மாணவர்கள் இளைஞர்களுக்கு நிரந்தர சட்டம் தேவை என்று சொன்னபோது சட்டமன்றம் ஆளுநர் உரையோடு துவங்கியது. 65 வருட இந்திய நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் ஆளுநர் உரை என்று அந்த மாலையே சபை கூடியதாக இல்லை. இருந்தாலும் அந்த மாலையே சபை கூடிய ஜனாதிபதியால் கவர்னரால் ஆளுநர் ஒப்புதல் தரப்பட்ட அந்த ஆர்டினன்ஸ் அவசர சட்டத்திற்கு நிரந்தர சட்டமாக அங்கே ஒரு சட்ட வரைவு முன்வடிவு கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அதற்கும் நம்முடைய ஜனாதிபதி அவர்களிடம் மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகள் மூலமாக ஒப்புதல் பெறப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. இதுவும் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பக்கம் நாட்டின் பிரதமரை பார்க்க செல்கின்றேன். இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற சபாநாயகர்கள் தம்பித்துறை அவர்கள் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டிக்கொண்டு அங்கு பிரதமரை பார்க்கறதுக்கு அவர்கள் டைம் கேட்டார்கள். முதலமைச்சர் வந்திருக்கின்றார். முதலில் அவர் கேட்டிருந்தார், நான் நேரம் தந்திருக்கிறேன். 2 பேரும் ஒரே கோரிக்கையை தான் வந்திருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு நான் பிறகு தருக என்று சொல்லி என்னை பார்த்தார். அதில் நான் எனக்கு ஏற்பட்டிருந்த அந்த மன உளைச்சலை மன வருத்தத்தை இங்கே வந்து நான் சொன்ன பொழுது அதற்குரிய பரிகாரம் எனக்கு கிடைக்கவில்லை. அதற்கு அடுத்த நிகழ்வாக சட்டமன்ற உறுப்பினர்களால் சட்டமன்ற தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து அதை ஆளுநர்களிடம் தந்து அதன் அடிப்படையில் என்னை அவர் முதலமைச்சராக பரிந்துரை செய்து என்னுடைய பரிந்துரை என்பது அமைச்சரவையும் பொறுப்பேற்றுக் கொண்டு எங்களுடைய பணியை செய்து கொண்டிருந்த நேரத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் அவர்கள் மாண்புமிகு சின்ன கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் சின்னமாதான் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று செய்தியாளரை சந்தித்து ஒரு பேட்டி கொடுக்கிறார். நான் இதை உடனடியாக பொதுச்செயலாளர் கவனத்திற்கு கொண்டு சென்று சட்டமன்ற உறுப்பினர்களாக குழு தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து என்னுடைய பரிந்துரைப்பதுதான் ஒரு வருவாய்த்துறை அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய அமைச்சர் அவையில் இருக்கின்றவரே இன்னொருவரை முதலமைச்சர் என்று அவர் பேட்டி கொடுத்தால் அது நீதிக்கு நியாயத்திற்கு தர்மத்திற்கு சரிதானா? ஆளுநர் என்னை கூப்பிட்டு உங்களுடைய பலத்தை உங்களுக்கு கீழே இருக்கின்ற அமைச்சரே இது மாதிரி ஒரு கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது என்னை கூப்பிட்டு சட்டமன்றத்தில் உங்களது பலத்தை நிரூபித்து காட்டுங்கள் என்று சொன்னால்
தேவையில்லாத ஒரு பிரச்சனை வருமே என்று நான் சொன்ன பொழுது எனக்கு மீண்டும் அவர்கள் தொலைபேசியின் மூலமாக நாங்கள் ஆர்பி உதயகுமாரை கூப்பிட்டு கண்டித்து விட்டோம், இனிமேல் யாரும் அது மாதிரி பேச மாட்டார் என்று சொன்னார். ஆர்பி உதயகுமார் அந்த மாதிரி பேசினதை என்னுடைய அறைக்கு வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் என்ன இந்த உதயகுமார் இவளை வந்து சார் ப்ளீஸ் சார் பொறுப்பற்ற தினமா அந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் மன வருத்தமா இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுத்தாரு சட்டத்துக்கு புறம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு மதுரைக்கு போய் அவரும் அதே மாதிரி பேட்டி கொடுக்குறார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சராகவும் வர வேண்டும் என்று அவரும் பேட்டி கொடுக்குறார். அதற்கு அடுத்த நாள் நாடாளுமன்ற துணை சுமாரும் அவருடைய கடிதத்தின் வாயிலாக அவரும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார். செங்கோட்டையன் அவர்களும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார். நான் சில அமைச்சர்களையும் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் அழைத்து கழகத்தினுடைய ஒற்றுமை கருதி ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை நானே வெளிப்படுத்துகின்ற வேற்றுமை கருத்து வெற்றி வேற்றுப்படுத்துகிறவராக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் வேண்டாம் என்று சொன்னேன். என்னை முதலமைச்சராக உட்கார வைத்துக் கொண்டு என்னை ஏன் அசிங்கப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், இது தேவைதானா? இதனால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் மிகவும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். நம்முடைய கட்சியின் தொண்டர்களும் மிகப்பெரிய அதிருப்தியில் வருத்தத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய கட்சியினுடைய நிலையை கண்டு மாண்புமிகு இதேதேவம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 28 ஆண்டு காலம் நம்முடைய இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லாம் அவர்கள் தாங்கி வேதனைகள் எல்லாம் தாங்கி இந்த இயக்கத்தை நம்முடைய தலைவர் பொன்மனச்சரன் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற பொழுது 18 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கத்தை இன்றைக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களாக கொண்ட மாபெரும் இயக்கமாக உருவாக்கி தந்திருக்கின்ற இந்த இயக்கத்தை 2011 ஆட்சி பொறுப்புக்கு வந்து மீண்டும் 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடர்ந்து ஆட்சியை தமிழ்நாட்டில் என்னால் நிறுவ முடியும் என்று சாதித்து காட்டிய புரட்சித் தலைவி அம்மாவுடைய இயலுக்கு பல்வேறு திட்டங்கள் மூலம் நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கின்ற அத்தனை மக்களும் மாண்புமிகு அம்மாவுடைய சாதனை மிகுந்த ஆட்சியை பாராட்டி நம்முடைய கையில் ஒரு மிகப்பெரிய கட்சி வலுவான கட்சியை தந்திருக்கிறார்கள், ஆட்சியையும் தந்திருக்கிறார்கள். இதனை நாம் கட்டுப்பாடோடு கவனத்தோடு நமக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லாமல் பொறுப்பாக நடந்து கொள்கின்ற ஒரு சூழலை தான் நம்முடைய நம்ம மாதிரி கட்சியினுடைய சீனியர்கள் செய்ய வேண்டுமே ஒழிய என்னை உட்கார வைத்துக் கொண்டு இந்த பதவிக்கும் எனக்கு என்னை வந்து தனிப்பட்ட முறையில் என்னை இகழ்ச்சியாக பேசினாலோ எல்லாத்தையும் அவமானப்படுத்தி பேசினாலோ நான் பொறுத்துக்கொள்வேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பொது வாழ்வுக்கு வந்தோம் என்றால் அந்த மாதிரி அவமானங்கள்லாம் ஏற்றுத்தானாக வேண்டும். அது அவர்கள் மனநிலைக்கு ஏற்ப பேசுவார்கள். நம்முடைய மனச்சாட்சி படம் நான் நடக்க வேண்டும். இந்த நிலையில்தான் என்னுடைய மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. அதனை பலரிடம் நான் சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறேன். பொறுப்பானரிடம் பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், நானும் பொறுமையாகத்தான் இருக்கிறேன். கட்சியினுடைய ஆட்சியினுடைய என்னால் எந்த பங்கமும் ஒரு சின்ன கடுகு முனிய அளவு கூட பங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது, அது சரித்திரத்தில் நம்மை வேற மாதிரி உருவகப்படுத்தும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் இதை யாரிடமும் விளம்பரப்படுத்திக் கொள்ளவோ அதுபோல இல்லை. இந்த சூழலில் தான் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு எனக்கு தகவல் இல்லை. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அங்கே தலைமை கழகத்திலே உட்கார வைத்து அவரிடம் கையெழுத்து கையொப்பம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் கடந்த 5-6 நாட்களாக 2 கப்பல்கள் உராய்வினால் ஏற்பட்ட அந்த கச்சா எண்ணெயினுடைய அது வெளியேறி கடலில் கலந்ததை தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து அங்கே அந்த நிவாரண பணிகளை
அந்த கழிவுகளை அகற்றிருந்த பணிகள் இருக்கிறது. நான் பார்க்க சென்று அதை முடித்துக்கொண்டு தலைமைக் கழகத்து வந்து அதிகாரிகள் எல்லாம் மத்திய மாநில அரசு அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு அந்த பணியை சீக்கிரம் தொய்வில்லாமல் முடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பல்வேறு கட்டளைகளை இட்டு அதற்கு பின்னால் நான் மிக அம்மாவுடைய வீட்டிற்கு இல்லத்திற்கு சென்ற பொழுது அங்கே மூத்த அமைச்சர்கள், தலைமைக் கழக நிர்வாகிகள், கழக பொதுச்சாரருடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள்லாம் உட்கார்ந்திருந்தார்கள். என்னை உட்கார சொன்னார்கள். உட்கார்ந்தேன். அப்பொழுதுதான் சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு அனைவரும் சேர்ந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற சூழல் அம்மாதிரியான சூழல் இல்லை என்று நான் மனதிலே திட்டிக்கொண்டு இதற்கு இப்பொழுது என்ன அவசியம் வந்தது என்று கேட்டேன். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூடியிருக்கிறது, அங்கு இருக்கிறார்கள். இந்த சூழலில் இரண்டையும் கழக பொதுச்சாளர முதலமைச்சர் பொறுப்பையும் கழக பொதுச்சாளர்கள் தர வேண்டும், நீங்கள் தான் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டப்பட்டது எனக்கு தெரியாது. எதற்காக கூட்டப்பட்டது என்றது தெரியாது. எல்லா வேலையும் முடித்துக்கொண்டு நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எனக்கு இப்பொழுது சொல்லுவதில்லை. இது நியாயம்தானா என்று கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் நான் அவரிடம் விவாதம் செய்தேன். இதற்கு முன்னாலே சொன்னேனே, வேண்டாம் என்று சொன்ன என்னை முதலமைச்சராக உட்கார்ந்து பல்வேறு அவமானங்களும் என்னை கீழ்நிலைப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட எல்லாம் அவரிடம் வருத்தத்தோடு எடுத்து சொன்ன பொழுது யாரும் எதுவும் பேசவில்லை. கடைசியாக என்னுடைய கையை பிடித்து கொண்டு, அந்த நிலையிலும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை நீங்கள் காப்பாற்றுங்கள், நீங்கள் இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் கட்சி கட்டுப்பாட்டை மீறுவதாக ஆகும் என்று என்னை கட்டாயப்படுத்தினார்கள். நான் சொன்னேன், நான் மிக அம்மாவுடைய நினைவிடத்திற்கு சென்று என் தாயிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள் இடம் கொடுக்காமல் பின்பு போய் சொல்லிக்கொள்ளலாம் என்று அவர்கள் மறுத்து என்னை கட்டாயப்படுத்தியதனால்தான் நான் இந்த ராஜனாவை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அதை நான் மிகு இதேதும் புரட்சி தெளிவி அம்மாளுடைய ஆன்மா இருக்கின்ற இடத்திலே வந்து நான் இந்த தினம் சொன்னேன். புரட்சி தெளிவி நான் மிகு அம்மாவுடைய ஆன்மாவும் இதை நாட்டு மக்களுக்கும் கோடானகுடி தொண்டர்களுக்கும் நீ தெரியப்படுத்திவிடு என்று மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா சொன்னதின் அடையாளமாகத்தான் இன்றைக்கு நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் கட்சிக்கும் கழக பொதுச்செயலராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட செயல் வீரர்கள் ஒட்டுமொத்த செயல்வர்களும் எண்ணுகிற ஒருவர் தான் கழகத்தினுடைய பொதுச்செயலராக வர வேண்டும். ஒட்டுமொத்த மக்களினுடைய யாரை விரும்புகிறார்களோ அவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் எதிர்காலத்தில் எதிர்காலத்தினுடைய தமிழகத்தினுடைய எதிர்காலத்தினுடைய நலனை நலனை கொண்டு ஓபிஎஸ் இல்ல யாரோ ஒருவர் கழகத்தினுடைய கட்டுக்கோப்பாக வழிநடத்துகின்ற ஒருவரையும் ஆட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய இயக்கத்திற்கு இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற நல்ல பெயரையும் காப்பாற்றுகின்ற ஒருவர் நம்முடைய இயக்கத்திற்கு வர வேண்டும் என்ற நல்ல அடிப்படையில் நான் இன்றைக்கு இந்த கருத்தை இங்கே பதிய வைக்கிறேன். இந்த கருத்தில் நான் கடைசி வரை உறுதியாக இருப்பேன். தன்னந்தனியாக நின்று கூட நான் போராடுவேன். அதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ராஜினாமா உங்களோட
ராஜினாமாவை வாபஸ் வாங்குறீங்களா?